இந்த செஷனில் நம்ம லீவரேஜ் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். லீவரேஜ் அப்படின்னா என்ன? அதுக்கு இந்த எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், இயர் ஒன், இயர் டூ. இயர் ஒனில் வந்து 1000 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க, இயர் டூவில் வந்து 2000 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. 1000 யூனிட் சேல் பண்ணப்போ சேல்ஸ் வந்து 250,000, அப்போ 2000 யூனிட் சேல் பண்ணுறப்ப சேல்ஸ் ஆப்வியஸாக அதே ப்ரைஸுன்ற அசம்ஷனில் பார்க்குறப்ப டபுள் ஆகிறது 5 lakh. இப்போ க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சேல்ஸ் டபுள் ஆன மாதிரி ப்ராஃபிட் டபுள் ஆகுமா? சேல்ஸ் டபுள் ஆகிடுச்சு, ஏன்னா 1000லேருந்து 2000 போயிட்டோம், ப்ராஃபிட் டபுள் ஆகுமா? ஆன்சர் வந்து ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகாது, டபுளுக்கும் மேலே ஆகும். ஓகே, எப்படின்றது பாருங்கள். இப்போ காஸ்ட் இருக்குது, நம்ம காஸ்ட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், விசி வேரியபிள் காஸ்ட். இப்போ 250,000 இருக்கிறப்ப வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு 1 lakh இருக்குதுன்னு வச்சுப்போங்க. அப்போ 250,000 சேல்ஸ் இருக்கிறப்ப வேரியபிள் காஸ்ட்டு 1 lakh. அப்போ 5 lakh இருக்கிறப்ப வேரியபிள் காஸ்ட் என்ன இருக்கும், 2 lakhs ஆகும். ஓகே, ரைட். இப்போ இந்த சேல்ஸ்லேருந்து நம்ம வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியதை எப்படி டெக்னிக்கலாக கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், 250,000 மைனஸ் 1 lakh, 1,50,000. 5 lakh மைனஸ் 2 lakh, 3 lakhs. ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுவோம். லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு 1 lakh அப்படின்னு வச்சுப்போம். 1 lakh ஃபிக்ஸட் காஸ்ட்டுடைய நேச்சர் என்ன, ஃபிக்ஸட், என்ன டர்ன் ஓவராக இருந்தாலும் சரி ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். அப்போ இந்த 1 lakh அப்படின்றது இங்கேயும் வந்து 1 lakh தான் கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இங்கே 1 lakh இருந்தது, இங்கேயும் 1 lakh தான் இருக்க போகுது. இப்போ பாருங்கள் ப்ராஃபிட் என்ன அப்படின்றது, ப்ராஃபிட் 1,50,000 மைனஸ் 1 lakh, ப்ராஃபிட் எவ்வளோ, 50,000. இங்கே 3 lakh மைனஸ் 1 lakh, ப்ராஃபிட் எவ்வளோ, 2 lakhs. இப்போ நல்லா கவனிங்க, சேல்ஸ் வந்து 2,50,000லேருந்து 5 lakh ஆச்சா, சேல்ஸ் வந்து 100% இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ராஃபிட் 50,000லேருந்து 1 lakh ஆகணும் இல்லையா, ஏன்னா சேல்ஸ் டபுள் ஆனப்போ ப்ராஃபிட்டும் டபுள் ஆகணும் இல்லையா, ஆனால் ப்ராஃபிட்டு 1 lakh-க்கு பதிலாக 2 lakh ஆகிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 300% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வெறும் 100% தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 50,000 கூட ஒரு 1,50,000 ப்ராஃபிட் ஆட் ஆகிடுச்சு இல்லையா, அப்படின்னா எவ்வளோ, 300% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹவு இஸ் திஸ் பாசிபிள், இது எப்படி சாத்தியமாச்சு, எதனால் இது நடந்தது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட் தான் லீவரேஜ். அண்ட் இங்கே இது வந்து எதனால் நடந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்ற எலமெண்ட்னால தான். ஃபிக்ஸட் காஸ்ட்டு தான் வந்து இங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் காஸ்ட்டு தான் வந்து ப்ராஃபிட்டில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்க்ரீஸை கொண்டு வந்திருக்கு. ஓகே, அதை நம்ம படிக்கிறது தான் வந்து லீவரேஜ்ன்ற கான்செப்டில். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, கார் பங்க்சர் ஆகிடுச்சு, நீங்கள் வீல், ஐ மீன் டயர் ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ இந்த வீல் பங்க்சர், இந்த டயரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். காரை நீங்கள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய ரெண்டு ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் வந்து காரை வந்து உங்களால் ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணிட முடியாது, ஹெவி வெயிட். ஓகே, ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு சின்ன டூல், இந்த லீவர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஜாக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த கார் வந்து ஈஸியாக லிஃப்ட் ஆகிடும், அண்ட் உங்களால் வந்து டயரை வந்து ரிமூவ் பண்ணவும் முடியும். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகுது, நீங்கள் போய் உங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்தாலும் வந்து காரை வந்து உங்களால் உங்களுடைய ரெண்டு ஹேண்ட்ஸ்னால அவ்வளோ ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி ஒரு சின்ன எஃபர்ட் மூலமாக வந்து உங்களால் அதை லிஃப்ட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம அந்த யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து டெக்னிக்கலி அந்த டூலுக்கு என்ன வேணாலும் பேர் இருக்கட்டும், நமக்கு வந்து லீவர் அப்படின்ற டூல் இருக்குது. ஓகே, அந்த லீவரை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஹெவி வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த பேர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து லீவரேஜ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ லீவரேஜில் வந்து என்ன நடக்குது,
நம்ம வந்து ஒரு சின்ன எஃபர்ட் மூலமாக பெரிய ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள், இங்கே ப்ராஃபிட் வந்து 50,000லேருந்து 2 lakh, அதாவது 300% இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த 300% இன்க்ரீஸ் வந்து எதனால் நடந்தது? சேல்ஸ் 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்லை, சேல்ஸ் வந்து 100% மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் ப்ராஃபிட் 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் காஸ்ட். இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக ட்ரில் பண்ணோம் அப்படின்னா, ஃபிக்ஸட் காஸ்ட்டே வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். ஒன்று ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட், இன்னொன்று ஃபைனான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு ரெண்டாக பிரியும். இந்த ஃபைனான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட் உங்களுக்கு எப்படி அரைஸ் ஆகுது? நீங்கள் ரைஸ் பண்ண லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்னால. இந்த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸு அதில் இருக்கக்கூடிய காஸ்ட்டு, நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் இல்லையா, ஸோ அந்த காஸ்ட்டு. ஆப்ரேட்டிங் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது நீங்கள் பே பண்ணுற ரெண்ட்டு இல்லை ஃபிக்ஸட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக மெயின்டைன் பண்ணிக்கிறது மூலமாக என்னாகுது, உங்களுடைய ப்ராஃபிட்டில் வந்து ஒரு மல்டி ஃபோல்டு இன்க்ரீஸ் வருது. அண்ட் இதை இன்னொரு ஆங்கிளையும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன எதை பற்றி பேசணும், ஃபைனான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபைனான்ஷியல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. எப்படி? நல்லா பாருங்கள். இப்போ உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய அசெட்ஸை வந்து நீங்கள் ரெண்டு சோர்ஸ்லேருந்து ஃபண்ட் பண்ணலாம். ஒன்று ஓனர்ஸ் மணி, இன்னொன்று அதர்ஸ் மணி, ரைட்? ஸோ அதர்ஸை வந்து நான் லாங் டேர்ம் ஃபண்டு, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறேன். இப்போ உங்களுடைய பிஸ்னஸில் யாருடைய ஃபண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது? ஓனர்ஸ்னுடைய ஃபண்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அன்லீவர்டு ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து எல்லா வெயிட்டையும் யார் தாங்குறா? ஓனர்ஸ் தான் தாங்குறாங்க. ஆனால் இப்போ அதே பிஸ்னஸில் ஓனர்ஸ்னுடைய ஃபண்டு வந்து கம்மியாகவும் ஓகே, அவுட்சைடர்ஸ்னுடைய ஃபண்டு வந்து ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து லீவர்டு ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ்னுடைய ஓனர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர் ஓகே, ஆனால் இந்த பிஸ்னஸ்னுடைய வெயிட்டை ஃபுல்லாக தாங்குறவங்க யார்? அவுட்சைடர்ஸ். அப்போ இந்த லீவர் வந்து இவங்க தான், ஆனால் இது அந்த லீவரை பிடிச்சிட்டு இருக்கவங்க இவங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியான எஃபர்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மியான எஃபர்ட் கொடுத்து இவங்கள யூட்டிலைஸ் பண்ணி யாருக்கு ரிட்டர்ன் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறாங்க? ஓனர்ஸ்க்கு ரிட்டர்ன் மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை தான் வந்து லீவரேஜில் டிஃபினேஷனில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, லீவரேஜ் இஸ் எபிலிட்டி ஆஃப் ஃபர்ம், எபிலிட்டி ஆஃப் ஃபர்ம் டு எம்ப்ளாய், எபிலிட்டி ஆஃப் ஃபர்ம் டு எம்ப்ளாய் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வித் ஃபிக்ஸட் காஸ்ட் டு என்ஹான்ஸ் return for owners. ஸோ எப்போ ஒரு ஃபார்ம்னால வந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், அதுவும் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கக்கூடிய லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஓனர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸை என்ஹான்ஸ் பண்ண முடியுதோ அந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம லீவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ லீவரேஜ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். 3 types ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது லீவரேஜ். ஒன்று ஆப்ரேட்டிங் லீவரேஜ், 2 ஃபைனான்ஷியல் லீவரேஜ், 3 கம்பைன்ட் லீவரேஜ். ஓகே, ஸோ வரப்போகிற செஷனில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம்.